வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அரியர் எக்ஸாம் பற்றி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியர் தேர்வு பற்றி வந்து கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருச்சு ஏஐசிடி அண்ட் யூஜிசிக்கு எல்லாம் ஒரு வழக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா அதை பற்றி அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கு அன்போஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கூட அனு வரும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ என்ன நடந்ததுன்னு பார்த்திங்க இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரப்பா என்ன சொல்கிறாரு தேர்வு வந்து கேன்சல் பண்ணிடணும் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக வந்து பசங்க வந்து எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் கேபி பி அன்பழகன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த தமிழக முதலமைச்சர் என்ன என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கொரோனா சுழலாம் எக்ஸாம் நடத்த முடியாது பேரிடர் மேலாண்மைக்கானதாக அதாவது அவசர சட்டம் எல்லாம் பேரிடர் முடியாத நிலைமையில் இருக்கிறனால வந்து நாங்கள் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து காலைல வந்து லெட்டர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ரிலீஸ் ஆனால் தான் வந்து மீடியா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுது ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையான தரமான நியூஸே இல்லை அது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ இந்த சூழ்நிலை என்ன பார்த்திங்கன்னா கேஸ் போயிட்ருக்கு ஏதாவது என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாலகுருசாமி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது தமிழக அரசுக்கு வந்து எந்த ரைட்ஸும் இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு பாலகுருசாமி எக்ஸாலேஜர் சொல்லியிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி வந்து வக்கீல் அப்படி ஒருத்தர் சேர்ந்துருந்து நீங்கள் கேஸ் போட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அரியர் பசங்களை வந்து நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிட்டிங்கன்னா அவங்கள வந்து கல்வித்தரம் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து தமிழக அரசு என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நாங்கள் என்ன பண்ணுறோம் வந்து கொரோனா சூழ்நிலையினால் வந்து எக்ஸாம் நடத்த முடியாது அதனால நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்றனால வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் அந்த கோர்ட் உயர்நீதிமன்றம் சென்னை உயர் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐசிடி அண்ட் யூஜிசிக்கு என்ன சொல்லும் ரெண்டு வாரத்தில் வந்து பதில் அளிக்கணும் ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் நடத்த போகிறீங்க எக்ஸாம் ஏன் நடத்த சொல்கிறீங்க அதெல்லாம் என்ன கம்பல்சரின்னு சொன்னால் அது மாதிரி வந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு வாரத்தில் பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ கோர்ட் வந்து ரெண்டு வாரத்தில் பதில் அளிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் என்ன எடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் யூஜிசியோட வழிகாட்டுதல் படி தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது பட் இவங்க வந்து யுஜிசிக்கும் ஏசிட்டுக்கு முரணாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாலகுருசாமி அவருன்னு சொல்கிறார் எக்ஸ்ட்ராஜர் சொல்லிட்டுருக்காரு இந்த வந்து சூராப் அவர் பக்கம் போட்டி போட்டிருக்காரு ஏன்னா அரியர் மாணவர்களோட வாழ்க்கையில் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல பட் அவங்க ரியாக்ஷன் அப்படி தான் சொல்லிட்டு இப்போ வந்து கோர்ட்டோட முடிவு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த கோர்ட் முடிவுக்கு இவங்க அக்செப்டபுள் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை இதை வந்து உச்சநீதிமன்றம் லெவலுக்கும் போகலாமா அப்படின்ற வாய்ப்புகளும் இருக்குது அதனால் கண்டிப்பா கண்டிப்பாக அப்டேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு வீக்கில் வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அது என்ன பதிலளிக்க போகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்